வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சமீபத்தில் என்னுடைய நண்பர் வந்து இந்தோனேஷியாலேருந்து வந்திருந்தார் சிங்கப்பூருக்கு. அவர் வந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம், இந்தோனேஷியன் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பண்ணார் ஒரு கடைக்கு. அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா கேனாங்கன் காஃபி அப்படின்னு பேர். அது ரொம்ப அருமையாக இருந்தது காஃபி. அதாவது அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட், அது சூப்பர்லேட்டிவ் டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும், அந்த கடைக்கிட்ட போகிறச்சியே அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அடிச்சது, காஃபியோட ஸ்மெல் வந்தது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. நானே ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு, அதாவது இது வந்து இந்த கேனாங்கன் காஃபிங்கிறது வந்து இந்தோனேஷியாலேருந்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸாக ஆகுதான் இந்தோனேஷியாவிலே. ஒரு 20-23 பிரான்ச்லேருந்து இப்போ வந்து 900 பிரான்ச் வந்துடுச்சு அங்கே சிங்கப்பூர்லேயும். இப்போ ஒரு 6-7 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம் சிங்கப்பூரில். ஸோ இது வந்து நம்ம போனபோது பார்த்திங்கன்னா உட்கார்றதுக்கு இடமே இல்லை. அஃப்கோர்ஸ் இது வந்து அந்த கம்பாஸ் ஒன்னுன்னு ஒரு செங்காங் எம்ஆர்டியில் கூப்பிட்டு போனார். அது வந்து சின்னதாக தான் அந்த ஷாப்பு, அதனால் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப அருமையான காஃபிங்க அது. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து டைரெக்டாக இந்தோனேஷியாவில் இந்த அச்சேன்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து காஃபி விளைவிக்கிறவங்க இருக்காங்க, ஜாவான்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சுமத்ரா அந்த மாதிரி இதெல்லாம் போய் நேரடியாக அந்த காஃபி க்ரோயர்ஸ் கிட்டேருந்து அந்த நல்ல தரமான காஃபி பார்த்து செக் பண்ணி தான் வாங்குறாங்களாம். வாங்கிட்டு அதை அவங்களோட லேபுக்கு கொண்டு வந்து ஃபர்தராக டேஸ்டிங் பண்ணி செக்கிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இம்போர்ட் பண்ணுறாங்களாம், லார்ஜ் ஸ்கேலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம். பண்ணிவிட்டு அதை வந்து அவுட்லெட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும், மோஸ்ட் ஆஃப் தி கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி, இந்த ஃபில்டர் காஃபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஃபி தான் கிடைக்கும். இங்கே வந்து நெஸ்கஃபே ப்ரூ காஃபிலாம் ப்ராப்ளி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும். இந்த மற்ற லோக்கல் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபி தான் கொடுப்பாங்க. அதாவது அந்த காஃபி சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதே ஒரு பாய்லர் மாதிரி போட்டிருப்பாங்க, நம்ம கண் முன்னாலே தெரியும். அது வந்து சூடாகி அது வந்து வறுப்பாங்க, வறுத்துட்டு அப்படியே அது வந்து அரைப்பாங்க, அரைச்சி பொடி வரும். பொடி வந்தவுடனே அதை வந்து ஹாட் வாட்டர் வழியாக போடுவாங்க, அதுலேயும் டிகாஷன் வந்துடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுக்குறாங்க, அதனால தான் அவ்வளோ டேஸ்ட் அதுக்கு. ஸோ நாங்கள் போன இடத்துல இந்த மாதிரி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்தோம். இதில் வந்து நமக்கு பேர் தான் கொஞ்சம் சரியாக தெரியல, என்னமோ அவர் வாங்கி கொடுத்தாரு. அதான் லாட்டே அப்படிங்கிறாங்க, அப்புறம் அமெரிக்கானோ அப்படிங்கிறாங்க, மோச்சா அப்படிங்கிறாங்க, கப்புச்சினோ அப்படிங்கிறாங்க, அப்புறம் வந்து மேஷியாட்டோ அப்படிங்கிறாங்க, அப்புறம் ஃப்ளாட் ஒயிட் அப்படிங்கிறாங்க. இது என்னமோ வெரைட்டிஸ் நமக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லை. பட் ஏதோ அவர் வாங்கி கொடுத்த காஃபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் விலை கூட தான், $4.50 என்னமோ சம்திங் லைக் தட். பட் இருந்தாலும் இட் இஸ் ஒர்த் பேயிங். இங்கே சிங்கப்பூரில் வந்து ஸ்டார் பக்ஸ்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அது கொஞ்சம் பாப்புலர், ரொம்ப வருஷமாக இருக்குது. அதுவும் நல்ல ஹை ஃப்ளேவர். அதே மாதிரி காஃபி பீன் அண்ட் டீ லீஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்களும் வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக கொடுப்பாங்க. நாட் ஓன்லி காஃபி டீ, பட் அதர் அந்த பன்னு பிரெட் அந்த மாதிரி கேக்ஸ் அதெல்லாம் கூட கொடுப்பாங்க, அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் இதெல்லாமே கொஞ்சம் ஹை எண்டு. ஒரு காஃபி பார்த்தீங்கன்னா $4.75, $5.75 அந்த மாதிரி ஆகும். பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்த் பேயிங் பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட். ஸோ இந்த இவங்க இருக்காங்க இல்லையா கேனாங்கன் காஃபி வந்து அவங்க நாஸ்டேக்கில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்களாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அதனால் இப்போ வந்து ரொம்ப ஒரு அக்ரஸிவ் மூடில் போயிட்டுருக்காங்க, நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வருவாங்கன்னு தான் நினைக்கிறோம் நம்ம. அதே நேரம் இப்போ சிங்கப்பூரில் வந்து வேலைக்கும் ஆள் எடுக்கிறாங்க அவங்க அந்த கம்பெனியில். அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே இது பண்ணுறதில்ல, முதல்ல வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, காஃபி பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எப்படி பண்ணுறோம் காஃபி அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸும் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்து தான் அவங்க வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க. அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம். இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அதை ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்பாஸ் 1 செங்காங் எம்ஆர்டியில், அப்புறம் டாம்பனிஸ் எம்ஆர்டி கிட்டே இருக்குது, அப்புறம் ஹார்பர் ஃப்ரண்ட்டில் இருக்குது, அப்புறம் ஜுவல் சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பைவோ சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அதான் ஹார்பர் ஃப்ரண்ட் அங்கே இருக்குது, அப்புறம் டாக்காஷிமாயாவில் இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல காஃபி குடித்தோங்கிற ஒரு திருப்தி வரும் நமக்கு. மீண்டும் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.